everyone, welcome to the Leys channel. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு சிம்பிளான ஃபிஷ் குழம்பு தான். ஃபிஷ் குழம்பு வந்து எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. இது வந்து நான் எங்கள் ஒரு ஸ்டைலில் சிம்பிளாக பண்ணுற ஒரு மீன் குழம்பு. இது எப்படி பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து பாறை மீனை தான் நாங்கள் வந்து குழம்பு வைக்க போகிறோம். அதுவும் தேங்காய் அரைச்சி மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம் சைஸில் ஒரு புளி எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஊற வச்சு நான் மாங்காய் முருங்கைக்காய் பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்திருக்கேன். மாங்காய் வந்து இந்த மாங்காய் அந்தளவுக்கு புளிப்பு இருக்காது, புளிப்பு இல்லை. அதனால நான் வந்து புளி வந்து அவ்வளோ எடுத்திருக்கேன். ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா புளி அளவை கொஞ்சம் வந்து குறைச்சிக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டை எல்லாம் போட்டு அரைச்சி இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபிஷ் குழம்பு வைக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் அதுக்கேற்றாப்புல மசாலா நம்ம அரைச்சிடலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து சிலவங்க வந்து தனியாக அரைப்பாங்க. நான் வந்து மீன் இதில் அரைக்கும் போதே சேர்த்து போட்டு அரைச்சிடுவேன் தக்காளி. அதுக்கப்புறம் ஒரு அரை முறி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அது தேங்காய் பூண்டு தக்காளி கூட ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு, அரை ஸ்பூன் ஜீரம், கொஞ்சம் வெந்தயம், இதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் மல்லி வத்தல் பொடி, ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்திருக்கேன். இவ்வளோத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை வந்து மஞ்சட்டியில் ஊற்றிடலாம். மசாலா அரைச்சி அந்த மிக்சியை நல்லா தண்ணி ஊற்றி இது பண்ணி அந்த எல்லாத்தையும் சேர்த்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அடுத்து நம்ம வந்து புளியை கரைச்சி, புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணியை நம்ம இதில் வந்து மீன் குழம்புல ஊற்றிடலாம். புளி கரைச்சி வச்சு தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மீன் குழம்பு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம். சில பேர் கட்டி வைப்பாங்க, நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்போம். நல்லா கிரேவி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி தான் கொஞ்சம் மீடியமாக வைப்போம். நாங்கள் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் அந்த மாதிரி மீடியமாக வைப்போம். அதுக்கேற்றாப்பில் புளி கரைச்சி தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டு புளி தண்ணி எல்லாம் ஊற்றி மீன் சட்டியில் வச்சு அடுப்பில் வச்சாச்சு. இனி இதில் வந்து நம்ம மீனை போட்டு கொதிக்க வைக்கணும். பாறை மீனை வந்து அதில் அப்படியே போட்டுடலாம் குழம்புல. நான் வந்து இந்த மீன் எல்லாம் முங்குற அளவுக்கு குழம்பு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஸோ இதை நல்லா கொதிச்சு வந்தவரை பாதி கொதி வரும்போது நம்ம வந்து முருங்கைக்காய் மாங்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம். சூப்பராக இருக்கும் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்கும்போது. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு, உப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு நம்ம வந்து அதை குழம்பை வந்து கொதிக்க விட்டுடலாம். மீன் வந்து கொஞ்சம் நல்ல கொதி வந்துடுச்சு. இந்த மாதிரி லைட் கொதி கொஞ்சம் வரும்போது நம்ம முருங்கைக்காய் மாங்காய் பச்சை மிளகாய்லாம் போட்டுடலாம். பச்சை மிளகாய் வந்து மீன் குழம்புல ஊறின அந்த பச்சை மிளகாய் வந்து அது ஒரு டேஸ்ட்டு. இந்த மிளகாய் வந்து ரொம்ப காரமாகவும் இருக்காது, அதனால நான் ஒரு நாலஞ்சனம் கீறி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. அண்ட் கொஞ்சம் கருவேப்பில இந்த மாதிரி மீன் கொதிக்கும் போது லைட்டாக இதில் போடுவேன். அதுக்கப்புறம் மெதுவாக லைட்டாக கிண்டி விட்டுடலாம். லைட்டாக கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு நல்லா மீன் வேகிறது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நாகர்கோயில் கன்னியாகுமரி சைடில் சில இடத்துல வந்து தாளிக்கவே மாட்டாங்க, இப்படியே இருப்பாங்க. அதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து லைட்டாக வந்து தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறது பக்கத்து பக்கத்தில் பேன் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் தேங்காய் ரெண்டுமே ஊற்றுவாங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் தாளிப்பு வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் கடுகு,
கடுகு கொஞ்சம் நல்லா பொட்டினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம், வெந்தயம் போட்டு ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது. கொஞ்சம் ஆல்ரெடி நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன், இது தாளிக்கிறது கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அவ்வளோதான் இவ்வளோதான் தாளிப்பு. இனி இதை ஆஃப் பண்ணி அப்படியே மீன் குழம்புல ஊற்றி நம்ம மீன் குழம்பு ரெடி. இதை தாளிக்காமையே இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இது. இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு இப்படி சாப்பிட்லன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி அடுத்த நாள் வந்து நம்ம வந்து ரைஸ் இல்லைன்னா கிழங்கு கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ என்னோடய ஸ்டைலில் ஃபிஷ் கறி ரெடி. மீன் குழம்பு வந்து ஆஃப் பண்ணியாச்சு, அது மண் செடினால நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. ஸோ இனி அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் கறி பண்ணி நீங்களும் எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை எங்கே சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.